ஆதியே துணை ஆசானாகிய அறிவு முன்னும் நம்மை இயக்கும் பிசாசாகிய மனம் அறிவின் பின்னும் செல்ல வேண்டும் தெய்வம் அவர்கள் திருவாக்கு நமக்கானது தெய்வமவர்கள் அறிவு நமக்கானது தெய்வமவர்கள் திருமேனி நமக்கானது தெய்வமவர்கள் பட்ட பாடு நமக்கானது என எண்ணினால்தான் மெய் வந்து வாய்க்கும் தெய்வமவர்கள் உத்தரவுப்படி வாழவே நாம் ஆசை கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உத்தரவுப்படி நடக்க முடியவில்லையே என்ற கவலையாவது கொள்ள வேண்டும் நாம் என்னவாக ஆகுவதற்காக தெய்வமோர்களின் பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை மறக்காமல் இருக்க வேண்டும் பணம் சொத்து ஆர்வம் இளமை வனப்பு என எல்லாமே இருந்தாலும் மனம் ஆனந்தமாக இல்லாவிட்டால் அந்த மனமே நம் வயதையும் ஆயுளையும் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும் நம் மனம் ராஜா மகா புத்திசாலி அறிவாகிய நம் தெய்வம் அவர்களே மந்திரி மந்திரியின் துணை இல்லாமல் ராஜா மட்டும் தனியாக போனால் ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டியதுதான் தெய்வம் அவர்களின் திருவாக்கு ஒன்றே உண்மை நாம் பின்பற்ற வேண்டியது தெய்வமர்களின் திருவாக்கு ஒன்றை மட்டும்தான் என்று நம் மனம் வஞ்சகமின்றி எண்ணும்போதுதான் செவிக்கு உணவு ஏறும் மனமும் அறிவும் செம்மையாகும் நாம் எதை பற்றி அதிகமாக பேசுகிறோமோ நம் உள் எண்ணம் அதிலேயே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றே அர்த்தம் நாம் செய்கிற ஒரு அற்பமான தீய செயல் நமக்கு நடக்க இருக்கிற பல நன்மைகளை கெடுத்துவிடுகிறது தெய்வம் அவர்களின் பரிசுத்த திருமேனியில் நாமும் ஒரு அங்கம் என்பதை மறக்கக்கூடாது நம் எண்ணம் அழிந்து போகிற பலவற்றையும் உயிர் உயிர்நேசமாக கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தெய்வம் அவர்கள் அருளுக்குள் நாம் புகுந்து கொள்ள வேண்டும் அந்த அருள்தான் சிறிது சிறிதாக நம் பாவத்தை சங்கரிக்கிறது ஞானம் பெற நம் மனம் அழகானதாக ஆக வேண்டும் தெய்வம் அவர்களின் உத்தரவுக்கு நேர் நின்றால்தான் நம் மனம் அழகாக ஆனந்தமாக ஆகும் தெய்வம் அவர்களின் உத்தரவுக்குள் ஆகிவிடுவது ஒன்றே ஒன்று தான் நம் வேலை இந்த மெய்வழி நம்மது பொன்னரங்கம் நமது மனைவி அவர்களின் திருவாக்கே உபதேசம் நம் தேவன் அழியாதவர் நமது சிறப்பும் அழியாதது இந்த எண்ணங்கள் நம் மனதில் தீர்க்கமாக இருந்தால் ஞானமே வேண்டாம் என்றாலும் விடாமல் நம் தலையில் வந்து ஏறிவிடும் அவர்களின் மீது நாம் வைக்கும் நிஜமான அன்பே சாதனை அந்த அன்பு மாறாதிருக்கும் வைராகியமே நிஷ்டை சதா தெய்வத்தை பற்றி நினைப்பது பேசுவது அன்பு வைப்பதே தீட்சை வேதமே தெய்வம் அவர்களின் திருமேனி வேத வாக்கியங்களே அவர்களின் திருவாக்கு தெய்வம் அவர்களின் உத்தரவுக்கு மாற்றமாக எண்ணுதல் பேசுதல் செயல்படுதல் அனைத்தும் பாவம் நாம் எந்த செயல் செய்தாலும் தெய்வம் அவர்களை எண்ணி பார்த்து நினைத்து செய்ய வேண்டும் அப்படி செய்யும் நம் எண்ணங்கள் அனைத்தும் வண்ணமாக மாறும் தெய்வம் அவர்களின் வேத வாக்கியங்கள் எங்கு ஒலிக்கிறதோ அங்கே சென்று அத்திருவாக்கியங்களை கேட்பதே தவம் இவ்வுலக வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் நடுவே நினைவில் சதா தெய்வம் அவர்களை நாம் வைத்திருத்தல் வேண்டும் அப்போதுதான் மரணம் வந்தாலும் மரணத்தை சந்திப்பதற்கு முன் தெய்வம் அவர்களை நாம் சந்திக்கலாம்